கலந்திட இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முழகுமூடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய பலியின் மைய சிந்தனை, நிக்கதேம் போல இறை திரை திருவுள்ளம் நாடுவோம் என்பதாகும். இயேசுவின் கால யூத தலைவர்களுள் ஒருவரான நிக்கதேம் கற்றறிந்த ஒரு பரிசேயர். இயேசுவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு மறைமுக சீடராய் வாழ்ந்தவர். இயேசுவின் வழியிலான இறை திருவுள்ளத்தை அறிய இறை இயேசுவை நாடி இரவினில் சென்றவர். பின்னாளில் இறை மகனுக்காய் வெளிப்படையாக வாதாடியவர். இறை இயேசுவின் சீடர்களாக, திருத்தூதர்களாக, புனிதர்களாக வாழ்ந்த அனைவருமே இறை திருவுள்ளத்தை புதையலாய் பொக்கிஷமாய் தேடியவர்கள். நம் அன்னை மரியா இறை திருவுள்ளத்திற்கு தன்னை முற்றாக கையளித்தவர். இறை இயேசு இறை திருவுளம் நிறைவேற ஜெபித்தவர். இறை திருவுள்ளத்திற்காய் தம்மை பணித்தவர். இறை திருவுள்ளத்தை நாடி செல்லும் அனைவருக்கும் இறைவன் அதனை வெளிப்பாடாக வெளிப்படுத்துகின்றார். நம் அன்றாட வாழ்வின் அனுபவங்களில், நிகழ்வுகளில் வெளிப்படும் இறை திருவுளத்தை நாடி கண்டுணர இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அழைப்பினை ஏற்று அருளினை பெற்றிட
அருட்பலியில் அமைதியாய் கலப்போம், அருள் நலம் பெறுவோம். இத்திருப்பலியினை தகுதியுள்ள முறையில் நாம் ஒப்பு கொடுத்து இறைவன் அருள் ஆசிரை பெற, தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் இயலாமைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவேன்றி ஏற்றுக் கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வாழ்வுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாமல்ல இறைவன் அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே உம்மாலன்றி நாங்கள் உமக்கு மகிழ்ச்சி அளிக்க முடியாது. ஆகவே உமது இரக்கத்தின் செயல் எங்கள் இதயங்களை வழி நடத்த அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18-20 முடிய. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நானும் புரிந்து கொண்டேன். பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி விடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவே, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் போகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் போகுந்தேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் போகுந்தேன்.
என் கடவுளாய ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, என்னை துரத்துவோர் அனைவிடம் இருந்து என்னை காப்பாற்றி தப்பையும், இல்லை எனில் என் எதிரிகள் சிங்கம் போல என்னை பீறி கிடித்து போடுவார்கள். விடுவி போரியவரும் இரா, விடுவி போரியவரும் இரா. ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப எனக்கு தீர்ப்பளியும், பொல்லாரின் தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும், நல்லாரை நிலை நிறுத்தும், நீர் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர், நீதி அருளும் கடவுள். அடைக்கலம் புகுந்தேன், அடைக்கலம் புகுந்தேன். மந்தை காப்பதுபோல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார், மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் போரட்டு. அந்த மகனை அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீ அன்பு கூர்ந்தார். யோவானர் செய்தி 7:40-53 வரை உள்ள இறை வார்த்தைகள். யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவில் இருந்தான் மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவாம் மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியது இல்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ, தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது
அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாது. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம். அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றுவது இல்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். பல நேரங்களிலே அதை நம்முடைய மறையுரைகளாக இருக்கலாம், அல்லது நாம் வாசிக்கக்கூடிய இதழ்களாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் இந்த ஒரு கருத்து இழையோடு இருந்தாலும் அது எப்படிப்பட்ட மனமாற்றம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். மனமாற்றம் என்று சொல்லுகிறார்கள், இது என்ன மனமாற்றம், எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். இன்று அதற்கு ஒரு விடை கிடைத்ததை போல உணர்கிறேன். ஒரு முழுமைத்தன்மை, அது யாரிடம் கிடைக்கிறது என்றால், எனக்கு நிக்கதேம் என்கின்ற ஒரு பரிசேயரிடம் கிடைக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் நிக்கதேமை பற்றி நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த நிக்கதேம் என்பவர் ஒரு பரிசேயர். அதாவது அந்த காலத்திலே இயேசுவின் பின்னால் சுற்றி கொண்டு அவருடைய போதனைகளில் இருந்தெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்டு அவரை துளைத்தெடுத்து கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருந்த ஒரு நபர். ஆனால் அந்த மனிதர் இன்று நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் எப்படி என்று கண்டிப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக, எனக்கு அவரிடமிருந்து நான் எடுத்துக்கொள்கின்ற ஒரு கருத்து என்னவென்றால், உண்மையை தேடுபவராக இருக்கின்றார். இன்றைய மைய சிந்தனை கூட நிக்கதேமை போல இறை திருவுளத்தை நாடுவோம் என்று எடுத்திருக்கின்றோம். அந்த இறை திருவுளத்திற்கு முத்தாய்ப்பாக முதல் ஒரு கருத்து எடுக்க வேண்டும் என்றால், அவர் உண்மையை தேடுபவராக இருக்கின்றார். இந்த உண்மை என்பது என்ன? இவர் கற்றறிந்த போதனை ஒன்று, அல்லது இவருடைய மறைநூல் அறிஞர்கள் சொல்லிக் கொடுத்து இவர் சிறு வயதிலிருந்தே கற்று தேர்ந்த விஷயங்கள் ஒன்று, ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அந்த போதனையை கேட்கின்ற போது இதில் எது உண்மை என்பதை தேர்ந்து தெளிய விருப்பம் கொள்பவராக, இரவிலே ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை தனியாக சென்று சந்திப்பவராக, அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் அவரிடமிருந்து தெளிவை பெறுகின்ற ஒரு மனிதராக இந்த நிக்கதேம் இருக்கிறார் என்பது உண்மை. இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. முதலிலே வாழ்க்கையில் உண்மையை அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் சிலருக்குத்தான் இருக்கும். அதே நேரத்தில் அதை தெரிந்தால் கூட அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அதற்காக உழைப்பது என்பது எல்லாராலும் முடியாது. எப்படி? சிறு வயதிலிருந்து அவருடைய வயது என்ன என்று நமக்கு தெரியவில்லை. அத்தனை வயது வரை அவர் கற்றறிந்த அத்தனையையும் அவர் மாற்ற வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதருடைய போதனையை கேட்டு, அப்போ இல்லை, நான் இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தது உண்மை அல்ல, இவர் சொல்வதுதான் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை வாழ்விலே கடைபிடிப்பதற்கும் ஒரு பெரும் மனப்பக்குவம் வேண்டும். அதே நேரத்தில் அந்த சமூகத்தின் மீது ஒரு பயம் இருந்திருக்கும். நான் ஒரு பரிசேயன், கற்றறிந்த ஒரு மனிதன், ஆனால் என்னுடைய இந்த நிலையை விட்டுவிட்டு நான் இன்னொருத்தருடைய போதனையை ஏற்கிறேன் என்றால் அந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை உணர்ந்தவராக, அதையும் தாண்டி எனக்கு உண்மைதான் வேண்டும், இந்த மனிதர் சொல்வது உண்மை, இதை நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்கின்ற ஒரு
துணிச்சலான ஒரு மனிதராக, உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஒரு மனிதராக நான் இந்த நிக்கதேமை பார்க்கின்றேன். அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால், நன்மையை நாடுவது அல்லது குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பது என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே அவர் நன்மைத்தனத்தை முன்னிறுத்துபவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற போது இந்த மனிதர்கள் கூடி நின்று ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக பேசுகின்றார்கள். இவர் செய்வது சரியல்ல, இவரை மெசியா என்று கொண்டாடுகிறார்கள், மெசியா இங்கிருந்து வந்திருக்க வாய்ப்பில்லை, இவர் மெசியாவாக இருக்க வாய்ப்பில்லை, எனவே இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கின்ற போது இந்த மனிதர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் சொல்றார், சரியான அவருடைய வாக்குமூலத்தை கேட்காமல் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது, அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளாமல் அதற்கு முன்பாக நாம் தீர்ப்பிடுவது நம்முடைய சட்டத்திற்கு திருச்சட்டத்திற்கு முறையல்ல என்கின்ற ஒரு வாதத்தை அந்த இடத்திலே முன்வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அவர் நன்மையை நாடுபவராக, நீதியை தேடுபவராக இந்த இடத்தில் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஒரு கூட்டத்தில் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் பல நேரங்களில் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் தெரிந்ததைப் போல நாம் பேசிக் கொண்டிருப்போம் பிறரை பற்றி. அது வதந்தியாக இருக்கும் அல்லது பொய் தகவலாக இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தவரை பற்றி பேசுவதற்கு நமக்கு அது எளிதாக இருக்கிறது, நமக்கு சிரிப்பதற்கு வசதியாக இருக்கிறது என்று நாம் அதை செய்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நாம் இருக்க வேண்டுமென்றால், நிக்கதேமை போல நாம் மாற வேண்டும். எப்படி? அந்த இடத்தில் இல்லை, இது நமக்கு தெரியாது, இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அந்த மனிதரை பற்றி பேசுவது தவறு, அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுவது தவறு என்கின்ற அந்த ஒரு வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்கள் நிக்கதேமாக மாறுகிறீர்கள் என்பதுதான் உண்மை. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொய் வதந்தியில் பரப்புகின்ற மக்கள் கூட்டம் இருக்கின்ற போது உண்மையாகவே நாமும் நிக்கதேமாக மாற கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்தில் அவர் குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறார். எப்படி இயேசு குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தாரோ, அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் தனிமையில் நிற்க அவருக்கு சார்பாக ஆண்டவர் இயேசு அவருக்காக நின்றதை போல, இன்று இயேசுவின் சார்பாக இந்த மனிதர் இந்த கூட்டத்தில் பேசுகின்றார். அது எப்படி முறையாகும் என்று கேட்கின்றார். அவருடைய வாக்குமூலத்தை கேட்காமல், அவர் என்ன செய்தார் என்று அறியாமல் நாம் எப்படி அவருக்கு எதிராக பேச முடியும் என்று அவருடைய குரலாக இங்கு ஒலிப்பவராக இந்த நிக்கதேயம் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட கூட்டங்களிலே சிலர் நமக்கு என்ன அப்படின்னு பேசாமல் இருந்துருவோம். அது ஒரு விதத்தில் தீமையாக முடியும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். மார்க் எழுதிய நற்செய்தியிலே 3 அதிகாரத்திலே வரும், ஒரு கை சூம்பியவருக்கு அதை அவருடைய கையை நலமாக்குகின்ற ஒரு நிகழ்வு வரும். ஆண்டவர் இயேசு ஒரு தொழுகை கூடத்திற்குள் செல்லுகின்றார், ஓய்வு நாளில் செல்லுகின்றார். அங்கே ஒரு கை சூம்பியவர் ஒருவர் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அவரை அழைத்து அந்த கூட்டத்துக்கு நடுவில் நிற்க வைக்கிறார். நிற்க வச்சுக்கிட்டு இங்கே ஏற்கனவே பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் ஓய்வு நாளில் ஏதாவது நன்மை செய்வாரா, ஏதாவது காரியங்கள் செய்வாரா அப்படின்னா இவருக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கேட்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஒருவருடைய உயிரை காப்பதா அல்லது அழிப்பதா, எது முறை என்று சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். இங்கே இந்த மனிதருக்கு இவர் நலம் கொடுக்கவில்லை என்றால் அங்கே யாரும் எதுவும் கேட்கப் போவது இல்லை. ஏன்னா அது பிறவியிலே அந்த மனிதருக்கு அப்படித்தான் இருக்கிறது. அந்த மனிதர் கூட கேட்கப் போவதில்லை, ஐயோ எனக்கு இந்த மனிதர் எனக்கு நலம் தரவில்லையே என்று கேட்க மாட்டார், கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நன்மை செய்வதா தீமை செய்வதா, இந்த மனிதனை நான் கண்டுக்காம போனேன்னா என்னால் முடியும், இவனுக்கு நலம் கொடுப்பதற்கு என்னால் முடியும், என்னிடம் ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நான் செய்தேன் என்றால் கண்டிப்பாக பரிசேயர்களும் சதுசேயர்களும் என் மீது குற்றம் சாட்டுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். அது தெரிந்திருந்தும் அதை அவர் மீறி அங்கே நலம் கொடுத்தார் என்றால் அவர் நன்மையை நாடுகின்றார். ஒருவேளை அவர் நலம் கொடுக்கவில்லை என்றால் தான் அங்கே தீமை நிகழும் என்று அவர் சொல்லுகின்றார். நான் ஒருவேளை எனக்கு ஆற்றல் இருந்தும் நான் இவனுக்கு நலம் கொடுக்கவில்லை என்றால் அதுதான் தீமை அங்கே என்று சொல்லி அவர் அந்த மனிதருக்கு நலம் கொடுத்ததாக அந்த பகுதி முடியும். அன்பார்ந்தவர்களே, நம் கூட்டங்களிலும் நம் மக்தியிலும் மக்கள் பலர்
வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பல நேரங்களிலே பலருடைய ஆதரவாக குரலற்று நிற்கின்ற போது குரல் கொடுக்காமல் இருக்கின்றோம் என்றால் எதற்கு எனக்கு வம்பு? நான் இப்போ ஏதாவது பேச போனால் எனக்கு ஒரு பகை கூட்டம் இங்கே உருவாகும், எனக்கு எதிராக கொஞ்சம் பேர் பேசுவாங்க, இப்படி என்று நினைத்து கொண்டு நாம் அந்த சூழலிலிருந்து நழுவி சென்றோம் என்றால் அன்பார்ந்தவர்களே அங்கே நாம் தீமையை செய்கிறோம் என்று தான் அர்த்தம். ஒருவேளை நமக்கு நான் எதுவும் செய்யலப்பா, நான் இங்கே நன்மையும் செய்யலை தீமையும் செய்யலை அப்படின்னு நமக்கு தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் அங்கே தீமை செய்கிறீர்கள், நன்மை செய்யாமல் இருப்பதும் அங்கே தீமையாக முடிகிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். எனவே இங்கே நிக்கதேம் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். இவருக்கு சார்பாக பேசுறதுனால அந்த கூட்டத்தில் இவர் ஒரு கருப்பு ஆடு என்று பேசியிருப்பார்கள், இவ்வளவு படித்த பிறகு அறிவில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, திட்டியிருப்பார்கள், ஏளனமாக பார்த்திருப்பார்கள். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இதுதான் உண்மை என்று அவர் நின்றார். அந்த மனிதருக்கு ஆண்டவர் இயேசுவிற்கு துணையாக நிற்கின்றார் அல்லவா, அவருக்கு குரலாக ஒலிக்கின்றார் அல்லவா, இதுதான் இந்த பண்பு நலனைத்தான் நாம் இந்த நாளிலே நாம் நிக்கதேமிடமிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்தவர் இந்த நிக்கதேம், இறைவனுடைய வார்த்தையை சரியாக கடைபிடித்து வாழ்ந்து காட்டியவர் இந்த நிக்கதேம். எப்படி என்றால் ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து இரவிலே இவர்கள் பேசுகின்ற போது ஒரு சில வரிகள் அவரிடம் சொல்லுவார், பாலி நிலத்திலே மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்படி உயர்த்தப்படும் போது அந்த மானிட மகனிடத்திலே யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் நிலை வாழ்வை கை கொள்வர் என்று ஆண்டவர் இயேசு நிக்கதேமிடம் சொல்லியிருப்பார். அன்பார்ந்தவர்களே உண்மையாகவே இறுதியில் அதை முழுமையாக கடைபிடித்தவர் என்றால் இந்த நிக்கதேம்தான். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த பிறகு அவருடைய உடலை யோசேப் என்பவர் பிலாத்திடம் அனுமதி கேட்டு அவர் வாங்கிக் கொள்கின்றார். அந்த நேரத்தில் இந்த நிக்கதேம் அங்கே செல்கின்றார். எப்படி? வெள்ளை போளமும் சந்தனத்தூளும் கலந்து 30 கிலோ கொண்டு அவர் செல்கின்றார். எதற்காக? இவருடைய இறுதிச் சடங்கை நடத்துவதற்காக. ஆண்டவர் இயேசு என்று சொன்னார் அல்லவா, மானிட மகன் உயர்த்தப்படும் போது அவரிலே நம்பிக்கை கொள்கின்ற எவரும் நிலை வாழ்வுக்கு உட்படுவர் என்று. பவுலடிகளார் அழகாக சொல்லுவார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிலுவை என்பது யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தவருக்கு மடைமையாகவும் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு அவர்தான் மீட்பு என்றவர் சொல்லுவார். இந்த பிற இனத்தாராலோ அல்லது யூதர்களாலோ பரிசேயர்களாலோ சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட ஒரு மனிதரை இறைமகனாக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அன்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி, அப்படியானால் இவர்தான் உண்மையாகவே இறைமகன் என்பதை அவர் முழுமையாக நம்பி அவருடைய இறப்பிற்கு அவர் வந்து நிற்கின்றார் என்றால், அத்தனை பேரும் விட்டுவிட்டு சென்ற பிறகும் இவர் அங்கே நிற்கிறார் என்றால், இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த ஒரு மனிதராக, அதே நேரத்தில் இறைவனுடைய போதனையை வாழ்வாக்குகின்ற ஒரு மனிதராக இந்த நிக்கதேம் இருந்தார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நிக்கதேம் ஒரு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கின்றார். அவரை பின்பற்றுவோம். இறை திருவுளத்தை நாட வேண்டும் என்றால் நிக்கதேம் நமக்கு அதற்கு வழிகாட்டுகின்றார். உண்மையை தேடுங்கள் என்று சொல்கின்றார். பரந்த ஒரு இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், திறந்த இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், புதியதை வரவேற்க தயாராக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல நன்மையை நாடுங்கள் என்று சொல்லுகின்றார். பிறருக்கு நன்மையை செய்யுங்கள். குரலற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சார்பாக நில்லுங்கள். வலுவற்றவர்களின் வலுவாக இருங்கள். தனித்து விடப்பட்டவர்கள் என்று இந்த ஊரில் உலகத்தில் ஒதுக்கப்பட்ட நபர்களோடு நின்று அவர்களுக்காக குரல் கொடுங்கள். எப்படி இயேசு என்று குரலற்றவர்களாக இந்த பரிசேய கூட்டத்தில் இருந்தாரோ அந்த நேரத்தில் அவருக்கு சார்பாக இவர் குரல் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற அழைக்கப்படுகின்றோம். அதே போல இறுதியாக இறைவனிலே நம்பிக்கை வையுங்கள். எப்படி? இறை வார்த்தையிலே, இறைவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து இந்த நிக்கதேம் இறுதி வரை அவரோடு இருந்தாரோ, ஒரு மறைமுக சீடராக வாழ்ந்தாரோ, இறுதியில் அது மறைமுக சீடத்தன்மை அல்ல, அவர் வெளிப்படையாகவே மற்ற அனைவரை விட வெளிப்படையாக நான் தான் இவருடைய முதல் சீடன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்து நின்றார் என்றால், அவருடைய இறப்பு அடக்க சடங்கை நடத்தினார் என்றால், நிக்கதேம் தான் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார்.
அன்பார்ந்தவர்களே, நிக்கதேமை போல இறை திருவுளத்தை நாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய பாதையிலே நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய வாழ்வின் தேவைகளை இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்று அழைத்த எம் இறைவா, உமது மேலான அழைப்பை ஏற்று திரு அவையை வழி நடத்தும் எம் திரு தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவியர் அனைவரையும் உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை உம் ஆசியால் நிறைத்து உடல் உள்ள நலத்தினையும் இறை ஞானத்தையும் நிறைவாக வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அனைத்திற்கும் ஒப்பற்ற அரசரே, எம் நாட்டையாளும் தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நாட்டை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் நல்ல தலைவர்களாக செயல்படவும், விரைவில் நாங்கள் சந்திக்க இருக்கும் தேர்தல் நேர்மையாக நடக்கவும், மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் உம் தூய ஆவியின் துணை வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நகரை காக்கவில்லையெனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் என இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்திய ஆண்டவரே, ஆண்டு முழுவதும் கண் உறக்கமின்றி படித்து தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்காய் வேண்டுகிறோம். இவர்களின் உழைப்பு வீணாகாமல் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும், தங்கள் எதிர்காலத்திற்கான நல்ல உயர்படிப்பை தேர்ந்தெடுக்க உம் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆயினும் நான் அந்நகரின் காயங்களை ஆற்றி குணப்படுத்துவேன், அம்மக்களுக்கு நலன் அளித்து நிலையான நிறை வாழ்வை வழங்குவேன் என்று எரேமியா இறைவாக்கினர் வழியாய் வாக்குறுதி அளித்த ஆண்டவரே, எம் பங்கில் பல்வேறு கொடிய நோய்களால் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அவதிப்படும் அனைத்து மக்களுக்கும் விரைவில் நல்ல சுகம் தந்தருள உலகின் மருத்துவரே உம்மை மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலையை ஏற்க செய்தார் என்று திருத்தூதர் வழியாக உலகிற்கு சொன்னவரே, இத்தவக்காலம் எங்கள் நல்வாழ்விற்கு தேவையான மறத்தல், மன்னித்தல், மனம் திரும்புதல், தவம், ஜபம், தானம் போன்ற பண்புகளை நாங்கள் கடைபிடிக்கவும், பணம், புகழ், பதவிக்காய் எப்போதுமே நாங்கள் மாறாதவர்களாய் உம்மில் என்றும் நிலைத்து வாழும் வரமருள எமக்காய் பாடுகள் பல ஏற்றவரே உம்மை மன்றாடுகிறோம். நலன்களுக்கெல்லாம் ஊற்று முறையிடமான இறைவா, உம் திருமகனுடைய நிறைவிலிருந்து நாங்கள் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். இத்தவக்கால நாட்களில் எங்கள் இதயங்கள் மனமாற்றத்தின் இருப்பிடமாக திகழ வேண்டும் என்பதற்காக திருச்சபை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல பக்தி முயற்சிகளையும் அர்த்தமுள்ள முறையில் நாங்கள் நிறைவேற்றி எங்களை புதுப்பிப்பதும் எங்களை சார்ந்து வாழும் மக்களுடைய வாழ்வின் நலன்களில் எங்களை தொடர்ந்து இணைத்து கொள்ளவும் தேவையான ஆற்றலையும் அருளையும் நிறைவாக தந்தை வழிநடத்துவீராக. இவ்வாறு நாங்கள் கண்டடையக்கூடிய வாழ்வின் மனமாற்றங்கள் எம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலும் பிரதிபலிக்கவும்,
நன்மைத்தனங்களால் நாங்கள் அனைவரும் நிரப்பப்படவும் அருள் ஆசீரை நிறைவாக தந்திருளும். நோய் நொடிகள் தீமைகள் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளை காத்து பராமரித்து வழிநடத்துவீராக. இத்திருப்பலியினை தொலைக்காட்சி வழியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை மக்களையும் அவதம் குடும்பங்களையும் உழைப்பையும் நீர் கனிவோடு ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய அருளாலும் இரக்கத்தாலும் வழி நடத்துமாறு தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். இல்லங்களில் முதுமையினாலும் நோய்களாலும் வாழ்க்கை சூழ்நிலைகளாலும் முடங்கி கிடக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நம்பிக்கை வாழ்வால் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு இல்லங்களுக்குள்ளால் இறை ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாதா டிவியின் வழியாக உம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே நிறை ஆசிரியர் பெறவும் உள்மன சமாதானத்தையும் நிறைவையும் பெற்று மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளையும் என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எங்கள் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கட்டுக்கடங்காத எங்கள் விருப்பங்களை உம்பக்கம் கனிவுடன் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். தந்தை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவங்களை தளர்த்தி ஏழைகளுக்கு உணவளிக்கவும்
இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீ. ஆகவே தூதர் பிரதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது பெருமையை பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படிகளின் கடவுளமாண்டவர், ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேற விருந்தேறிய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிலுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்குழியும் பெரிய தகுந்தவரங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மத திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயன் ஆல்பர்ட் அனஸ்தன்ஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எங்கள் மண்ணின் மைந்தரான புனித தேவ சகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவார் இறையாட்சியின் மாண்பினை உணர்ந்து வாழ மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என் திருத்துதலுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், இயலாமைகள், குற்றம், குறைகளை பாராமல் மொத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியின் மகிழ்வின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம். Oh,
இதோ இறைவனின் திருமகன், நமக்காக சிலுவைகளை பாடுகளை சுமந்தவர். இவருடைய மீட்பின் அழைப்பிற்கு ஏற்று தங்கள் வாழ்வை இறை திருவுளத்திற்காக ஒப்பு கொடுக்கும் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ் வழங்குவதாக. நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா. நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம் அருள் படைகள் எங்களை தூய்மைப்படுத்த உமை அவற்றின் ஆற்றலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் எங்கள் வாழ்வை ஒருங்கிணைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. கிறிஸ்தேசுவில் பிரியமான மாதா டிவியின் அருமையான அன்னையின் பிள்ளைகளே, உலகெங்கும் இல்லங்கள் தோறும் இறை ஆட்சி புரிந்து வரும் மாதா டிவியினுடைய சிறப்பான பணிகளை முழகுமோடு புரிந்த மரியன்னை பசிலிக்கா இறை சமூகம் மகிழ்வோடு வாழ்த்துகின்றது, பாராட்டுகின்றது. இதோ இந்த தவக்காலத்தில் ஜபம், தவம், தியாகம் ஆகிய மூன்று சிறந்த பண்புகளையும் வாழ்வாக்கி சிறு சிறு காரியங்களை பெரிய மனது கொண்டு செய்து கடவுளின் அன்பு பிள்ளைகளாக புது மாற்றம் பெற்று நமது வாழ்வையும் பிறர் வாழையும் வளப்படுத்துவோம். கடவுள் அன்னை மரியாள் வழியாகவும் இத்தவ காலத்தில் நம் அனைவருக்கும் நிறை ஆசிரை ஒவ்வொரு நாளும் பெற்று தருவாராக. தவக்காலம் வாழ்வின் காலம். எனவே வாழ்வின் காலத்துக்கான வாழ்த்துக்களை முழகுமோடு புனித மரியன்னை பசிலிக்கா சார்பாக
மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மக்கள் எங்களுக்கு